العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، نني تركريا الله من الذي أرسله الله سبحانه وتعالى نماني وريم نل وشيئن غليل أند سيرت ويفاناه الله ركوم الله ودي ترتو در كنمني محمد رسول الله صلى الله عليه وسلم أرغلكم بدي تمانه அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வின் மீது மட்டுமே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, அவனை மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய, அவனிடத்தில் மட்டுமே பொறுப்பு சாட்டக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருந்து பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டு வேலைகள் செய்து செய்து அந்த மாவை அரைச்சு அரைச்சு கைகளெல்லாம் காப்பு பிடித்து கிடக்கிறது. கைகள்லாம் அப்படி ரொம்ப ஹார்டாயிருச்சு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்க்குறப்ப ரொம்ப மனசு சங்கடப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அது மாதிரி கடுமையான வீட்டு வேலைகளால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடல் சோர்வோடு அசதியோடு இருக்கக்கூடிய பாத்திமாவை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்பட்டு தன்னுடைய மனைவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க, போர்க்களங்களிலிருந்து கனிமத்தாக நிறைய பொருட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்திருக்குது. நிறைய அடிமைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நீங்க போய் வீட்டு வேலை செய்யறதுக்கு தோதுவா, ஏதாவது ஒரு அடிமையை கேட்டா கண்டிப்பா தருவாங்க. நான் போய் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, நீங்க போய் போய் கேட்டு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கலான்னு போனா அங்க நிறைய பேரு தங்களுடைய தேவைகளை சொல்லிட்டு தங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா வெக்கமா இருந்துச்சு. அதனால நான் நபிகிட்ட எதுவும் கேட்கல, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுட்டாங்க. கவனிச்சு என்ன செய்யறாங்கன்னா, இரவு நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள சந்திக்க போறான். நைட்டு இஷாவெல்லாம் தொழுவு முடிச்சுட்டு போறான். போனா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல உட்கார்றான். ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல படுங்க அப்படின்னு படுத்திருக்கக்கூடிய அதே நிலையில அவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கால் குளுமையை நான் உணர்ந்தேன். காலில் அந்த சில்னஸ் இருக்குமல்ல, அதை வந்து நான் என் உடம்புல பட்டு நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் பாத்திமாட்ட கேட்கிறாங்க, என்ன தேவையா வந்தீங்க? இல்ல இல்ல இது மாதிரி அப்படியா, அதை விட ஒரு சிறப்பான உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபாத்திமா தஸ்பீன்னு சொல்லக்கூடிய சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்லது 33 தடவை அல்லாஹ் அக்பர் ஒரு டபுள்லா இல்லாஹ இல்லல்லாஹ். பல்வேறுபட்ட ஹதீஸுகள் இருக்குது, ஆனா பெரும்பாலும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கறத 34 தடவையா சொல்லிக்கோங்க அப்படிங்கிற ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். இதை ஓதிக்கிட்டீங்கன்னா ஒரு வேலையால் உங்கள்கிட்ட இருக்கிறத விட உங்களுக்கு ரொம்ப கயிறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டுட்டோம். இதுல நாம பெற வேண்டிய படிப்பினைகள் ரெண்டு விஷயம். ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளை திருமணம் குடித்ததற்கு பின்னால், திருமணம் செய்து கொடுத்ததற்கு பின்னால் அந்த தொடர்பு இன்னும் கடைசி வரை வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் என்ன செய்வாங்க, மகளுடைய வீட்டுக்கு போவாங்க, மகளுக்கு உபதேசம் செய்வாங்க, மருமகனுக்கு உபதேசம் செய்வாங்க. அந்த அன்பும் பாசமும் அதே சமயத்தில் கண்ணியத்தோடு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை பேணி பாதுகாத்தார்கள். எந்த அளவுக்கு நேட்டம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற காலம் வரை கடைசி வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதோட நமக்கு அவங்களுக்கு உண்டான பொறுப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் பெரும்பாலான மன்னர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமே செஞ்சு கொடுக்குறாங்க. திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்க எதுக்காக அப்படின்னு கேட்டு பாருங்க. பெரும்பாலும் பிள்ளையை பெற்றவங்கள்ட்ட ஒரு கடன் முடிஞ்சிச்சுங்க, ஒரு கடமை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான்,
இதுக்கப்புறம் என்ன அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலைத்தான் அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியும். அதைத்தான் பெரும்பாலும் சொல்றாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா கடைசி வரை அந்த தொடர்புல இருந்தாங்க. மகளுக்கும் மருமகனுக்கும் என்னென்ன தேவையோ தேவைப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கான உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த உறவு கடைசி வரலும் பேணப்பட வேண்டும், அந்த நெருக்கம் கடைசி வரலும் பேணப்பட வேண்டும். அந்த நெருக்கம் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ரொம்ப அந்யோன்யமாக தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நடந்து கொண்டார்களோ அந்த அந்யோன்யம் நம்மளுக்கு தேவை. அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சந்தர்ப்பங்களை உபதேசம் செய்வதோடு மட்டுமல்லாம கஷ்ட காலங்களில் கூட வருத்தமாக இருக்கக்கூடிய காலங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, போய் உபதேசம் செய்வாங்க. ஒரு பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய வாழ்வை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுத்தரா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படி போறப்ப பார்த்தா பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சோகமா உட்கார்ந்து இருக்கிறா. அலி ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள காணோம், கேட்டாங்க அலி எங்கப்பா காணும் எங்க, இல்ல இப்பதான் வெளியில போனாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, என்னாச்சு? இல்ல நானும் அவரும் பேசிட்டு இருந்தோம், நானும் அவரும் என்ன செஞ்சு பேசிட்டு இருந்தோம். அந்த காலத்துல அரபுகள் பெரும்பாலும் கவிதைகள்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர்களாக இருப்பான். அதுவும் அரபுகள்கிட்ட அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தா என்னன்னு கேட்டோம்னா ஞாபக சக்தி, அபாரமான ஞாபக சக்தி, அபாரமான ஞாபக சக்தி அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். சாதாரணமா தங்களுடைய அத்தா பேரு, அவங்க அத்தா பேரு, அவங்க அத்தா பேரு அப்படிங்கறது ஆதம் நபி அவர்களும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம தாதா பேரு தெரியும், அவங்க அத்தா பேரு பெரும்பாலும் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் படித்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க குறைஞ்சபட்சம் ஐந்து தலைமுறையாவது ஞாபகத்தில் இருக்கணுங்கிறாங்க. நான், என் தகப்பனார், அவங்க தகப்பனார், அவங்க தகப்பனார், அவங்க தகப்பனார், அந்த அஞ்சு பேராவது குறைஞ்சபட்சம் ஞாபகத்தில் இருக்கணும், அதான் ஒரு மூமியினுடைய அழகு அப்படிங்கிற மாதிரிலாம் பரந்து இல்லை. நம்ம தேட ஆரம்பிச்சு வேணும் பரந்து சொல்லிட்டா ரஜித்னு விட்டு பரந்து இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதை விரும்புவான் குறைஞ்சபட்சம் அஞ்சு தலைமுறையா ஞாபகத்தில். அவங்க சாதாரணமா பத்து பதினஞ்சு இருபதை ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா கையில் அலமதுல்லா. அப்ப நிறைய கவிதைகள் பாடுவாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அவங்களும் அலி ரழியல்லாஹு அவங்களும் இருக்கிறப்ப அலி ரழியல்லாஹு ஒரு ஹதீஸ் ஒரு கவிதை சொல்றாங்க, ஃபாத்திமா ரழியல்லாஹு இன்னொரு கவிதை சொல்றாங்க, அடுத்து இவங்க ஒரு கவிதை சொல்றாங்க, அடுத்து ஃபாத்திமா ரழியல்லாஹு ஒரு கவிதை சொல்றாங்க. அந்த கவிதை கொஞ்சம் அலி ரழியல்லாஹு அவங்கள பாதிச்சிருச்சு, கொஞ்சம் ரசிச்சு பாதிச்சிருச்சு. உடனே அவங்க கொஞ்சம் வேகமான கவிதைகளை படிக்கிறாங்க. யாரு அலி ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஆடா வார்த்தைகளை போடுறாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அதுக்கு தோதுவா இன்னொரு கவிதை, அதாவது அவங்களா சொந்தமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, ஹிகாயத் வேற ஒருத்தவங்க தான் எடுத்து சொல்ற. அந்த கவிதையை சொன்னோடனே அலி ரழியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துருச்சு. அலி ரழியல்லாஹு கோபம் வந்துருச்சு, என்ன என்னை பத்தி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கோபம் வந்து, கோபம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சலாம் வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கோபம் வந்தா அங்க நிக்க கூடாது, போயிரு, போயிட்டோம்னா கயிறு எல்லாமே சிறப்பா இருக்கு, நின்னோம் அப்படின்னு முடிஞ்சு வச்சு, அதான் பிரச்சனையே. அலிரதுலாம் செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, போய் பள்ளிவாசல்ல படுத்துருக்குறாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லணும் இந்த செய்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்யறாங்க, அலிரதுலாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு. ஹதீஸ் ரொம்ப சம்பவம் நீளமான, சுருக்கமா முடிக்கிறேன். ஒன்றது வீட்டில் உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனித்தனியாக இருவருக்கும் உபதேசம் செய்யறாங்க. ஃபாத்திமாவை கூப்பிட்டு, ஃபாத்திமா அலி பாவம் ரொம்ப சிரமப்பட்டவங்க, அவங்க இன்னைக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து கௌசா நடந்துக்குவாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க, அவங்களுடைய விஷயத்துல கவனமாக இருங்க அப்படின்னா என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா ரதில அவங்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. செஞ்சுட்டு இங்கிட்டு வந்து அலி ரதில அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா உட்கார வச்சிடல, நல்லா கவனி, ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா உட்கார வச்சு பாத்துக்கோ நீ இப்படி பாத்துக்கோ அப்படிங்கிற அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. தனியா ஃபாத்திமா ரதில அவங்களை கூப்பிட்டு உபதேசம் செஞ்சுட்டு இங்கிட்டு வந்து அலி ரதில அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என் மகள் ஃபாத்திமா எனக்கு ஈர குழப்பா, எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க, சொர்க்கத்தினுடைய தலைவியா இருக்கிறாங்க, அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாகறீங்க, ரெண்டு பேர்த்து எப்படி பேசணுங்கிறத பக்குவமா என்ன செய்யறாங்க, பேசி இருவருக்கும் தேவையான உபதேசத்தை கொடுத்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போறாங்க. நான் எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன்னா, நம்முடைய பிள்ளைகள் தவறுகள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை கண்டிக்க வேண்டும், கண்டிப்பா கண்டிப்பா என்ன செய்யணும், அதை வந்து தண்டிக்க வேண்டும். இன்னைக்கு சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, இன்னைக்கு சமூகத்துல தலாக்கை விட புகாக்கள் அதிகமாக கோரப்படுகிறது. ஆண்கள் தலாக் விடுறது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, நூத்துக்கு தொண்ணூறு தலாக் தலாக்குமா, அதை தலாக்குங்கிற ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி வச்சுட்டு ஒரு காலத்துல செஞ்சாங்க. சில வயதானவர்கள் அறிவில்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காரியத்தை செஞ்சாங்க.
ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆண்கள் ரொம்ப பக்குவமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இப்போ சாதாரண முதல் கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க ரொம்ப கவனமா இருக்கு. ஆனா பெண்கள் விஷயத்தை பார்த்தா ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கக்கூடிய விஷயம் தான். என்னன்னா புலாச்சல் ரொம்ப அதிகமாகும். இல்ல எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு கழட்டி விட்டுருங்க, இல்ல உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. இப்படி பெண்கள் தரப்புல இருந்து ஹுலா கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் தான் முக்கியமான காரணம். அவங்கதான் நிறைய சூழல்கள் இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் இடத்துல பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்ப பிரச்சனைங்கிற ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து வருது, பள்ளிவாசல்களுக்கோ அல்லது நீதிமன்றங்களுக்கோ எங்கேயாவது போகுது, கவுன்சிலிங் எல்லாம் போகுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த பிரச்சனைகளுடைய அடிப்படை நீங்க நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தா தெரியும், பெண்ணை ஆணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளின் அவரு மூணு திருமணம் முடிச்சிட்டாரு, இப்ப மூணாவது மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். ரெண்டு மனைவியை தலாக்கு தான் விட்டுக்கிறார், ரெண்டு மனைவி தலாக்கு விட்டுறாரு. இதுல என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டோம்னா அந்த இரண்டு மனைவியையும் தலாக்கு விடுவதற்கு அவர் காரணம் இல்லை. குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுடைய பிரச்சனைகள், சங்கடங்கள், அவங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த ஈகோ பிரச்சனை, இதனாலேயே மனம் பொறுக்காம கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம ரெண்டு சேர்ந்திருந்தா இந்த குடும்பமே இப்படி இருக்காது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரை தலாக்கு விட்டுக்கிறார். தலாக்குன்னா இவரா தலாக்கு விட்டது இல்லை, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசி நம்ம பிரிஞ்சுக்கலாம், ஏன்னா நம்மளால இந்த குடும்பமே இப்படி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். எதுக்காக சொல்றேன்னு கேட்டோம்னா இன்னைக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் சகிப்புத்தன்மை இல்லாம பெற்றோர்களுக்கு மத்தியில் உண்டான அந்த பிரச்சனைகள் குடும்பத்தை சில பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதைத்தான் இந்த சமூகத்துக்கு சொல்லி தர்றாங்க. கடைசி வரலும் பிள்ளைகளிடத்துல பாசத்தோடு இருங்க, அவங்களுக்கு தேவையான உபதேசத்தை கொடுங்க, அதே சமயத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளை மட்டும் காட்டுங்கள், பிரிக்கிறதுக்கு அதை என்ன செய்யாதீங்க நிக்காதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு செய்தி அந்த ஹதீஸில் நமக்கு தெரியுது. இன்ஷால்லா வரும் நாட்களில் அந்த இரண்டாவது பகுதி இன்ஷால்லா அதன் விளக்கத்தை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை அல்லாஹ் நம் கரத்தில் தந்தல் புரிவானாக. எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் தராத நல்ல வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன்.